கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹாலேலூயா. கிருபை 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 அப்பா. உன் ரத்தத்தால் எங்களை கழுவுமையா. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக முதலாவது அதிகாரம் நான்காவது வசனம். Let's read Galatians chapter 1 and verse 4. Who gave himself for our sins that he might deliver us from this present evil world according to the will of God and our Father. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம பண்ணுற பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு நமக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. தீத்து 2:14 வாசிக்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:6, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 6வது வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப் ஃபார் ஆர் சின்ஸ், நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹலேலூயா. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நம்மை
விடுதலையாக்கும்படியாக தட் ஹி மை டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ் பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். பைபிள் சேஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் ஈவில், திஸ் வேர்ல்ட் இஸ் கரப்ட், திஸ் வேர்ல்ட் லயத் அண்டர் விக்கெட்னஸ், பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக நமக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இல்லை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் உண்மையே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் நினைக்க உம்முடைய அன்பிலே நாங்கள் களி கூற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே அண்ட் காட் பிளெஸ் யூ.